தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஏஏ சட்டத்திற்கான எதிர்ப்பை பற்றி தான். இந்த சிஏஏ சட்டம், சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? இது உண்மையாலுமே நம்ம நாட்டுக்கு இது தேவைப்படக்கூடிய ஒரு சட்டம் தானா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு அச்சுறுத்தலாக, ஒரு சட்டம் அப்படின்றது மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பானதாக அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் தரக்கூடியதாக அந்த மாதிரி இருக்கணும். ஏற்கனவே இருந்த ஒரு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொந்தளிக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஏற்கனவே வேளாண்மை திருத்த சட்டத்தில் நீங்கள் பண்ண அழகு தான் இப்போ இன்னும் வரைக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே 2019 தொடங்கி அப்போவே வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்து நடுவில் ஒரு தொற்று நோயின் காரணமாக கொரோனா பாதிப்பால் அது அப்படியே கொஞ்சம் நின்று அடங்கியிருக்கு. இப்போ மறுபடியும் இந்த தேர்தல் நேரத்தில் இதை வந்து கொண்டு வரீங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல சட்டமாக இருந்திருந்தா, ஒரு சரியான திருத்தமாக இருந்திருந்தா, ஏன் வந்து தேவையில்லாமல் மக்கள் வந்து கொந்தளிக்க போகிறாங்க? அவங்க என்ன அறிவு கெட்டவங்களா, இல்லை அந்த அளவுக்கு இந்த மாதிரி எங்கேயா போய் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு எந்த வேலை வெட்டியும் இல்லாமையா இருக்கிறாங்க? இதை வச்சு பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது. அப்படின்னா இந்த சட்டத்தில் ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது. ஒரு சட்டம், அதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்ற இடத்துல எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டம் வேணும். பொது சிவில் சட்டமும் நாங்கள் அப்படி தான் கொண்டு வரேன்னு சொல்லி அதில் ஒரு கொனெஸ்டை கொடுத்தீங்க. என்னன்னா, அவங்கவுங்களோட அதாவது இந்த கிரிமினல் அப்படின்னு குற்றம் இருக்கு இல்லையா, கொலை குற்றம், அதுக்கான தண்டனை எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் இந்த திருமணம் போன்ற தனிப்பட்ட நிகழ்வுகளில் அவங்கவுங்க பின்பற்றக்கூடிய மதத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்றத மாற்றி பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தினீங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாருக்கும் பொதுவாக வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன பண்ணுறீங்க? இந்த இந்துக்கள், அதாவது இந்து கடவுளை கும்பிடுறவங்களுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம்ன்ற மாதிரி தான் கொண்டு வரீங்க. இப்போது சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தா இந்த மாதிரி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருவீங்களா? அதாவது இஸ்லாமியர்களுக்கு அல்லாத மற்ற இந்துக்கள், பாரிசிகள் மற்றும் சாரி இந்துக்கள், ஜெயின், புத்த மதம், இந்த மாதிரி எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு இதன் மூலயமா வந்துட்டு குடியுரிமை கொடுக்கப்படுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இதில் இஸ்லாமியர்கள் அல்லாத அப்படிங்கிற ஒரு வார்த்தைய செய்தி தாங்க மேம். அதாவது முழுக்க முழுக்க இந்த சிறுபான்மை மக்கள் மீது இருக்கக்கூடிய தாக்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் இந்த சிஏஏ இருக்குங்கிறதா இன்னைக்கு பலர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை கொடுத்துட்டு இருக்கு. ஆமா, அது ரொம்ப சரியான ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கிறாங்க. அப்படின்னா இந்தியா முழுக்க அதை வந்து ஒரு இந்து ராஷ்டிரமாக, இந்து தேசமாக மாத்துறதுக்கான ஒரு ரொம்ப ஏமாத்துற மாதிரியான ஒரு சட்டம் தான் இந்த சட்டம். இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்குது ஆப்கானிஸ்தானு, அப்புறம் வந்துட்டு பாகிஸ்தானு, வங்காள தேசம் அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே வந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்கள், நீங்கள் நல்லா அந்த வார்த்தையை பாருங்கள், மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்கள் அங்கேருந்து புறப்பட்டு இந்தியாவை நோக்கி தஞ்சமாக வராங்க, ஒரு அடைக்கலமாக வராங்க. இப்போது இந்து மக்கள்லாம் அங்கேருந்து துரத்தப்பட்டிருக்கிறாங்க, அங்கேருந்து அடைக்கலமாக இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் இந்துவாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு அதை கேட்கும்போது என்ன உணர்வு ஏற்படுத்தும், எனக்கு ஒரு கொந்தளிப்பு வராதா? அப்படின்னா அப்போ இந்த தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னுடைய நான் கும்பிடுற கடவுளை கும்பிடுறவங்களையெல்லாம் இந்த மாதிரி துரத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உணர்வு எழுது இல்லையா? இதை தூண்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. சரி, அவங்க வராங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்துக்கள் எல்லாருமே சமமானவர்களா? எல்லாருமே சமமாக இருந்தால் இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் கோபுரத்தையே பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்றதானே அதனுடைய பொருள். அப்படின்னா கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு போகிறவன் யார்? உள்ள கோவிலுக்குள்ளே வந்து இந்த கோவில் பூஜையெல்லாம் நடத்துகிறவன் யார்? அந்த கோவில் தட்டு ஒன்று நீட்டுவாங்க இல்லையா, அந்த தட்டில் காசு போடுறவன் யார்? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அப்போது இந்துக்கள்னு சொல்லும்போதே உங்களுக்கு கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு சமூகத்தை வந்து வச்சுருக்கீங்க. கோவிலுக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரு சமூகத்தை வச்சுருக்கீங்க. இன்னொரு சமூகம் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த தட்சிணையை கொடுத்துட்டு வெளியில் வரணும் அப்படின்னு வச்சுருக்கீங்க. அதில் வேறு நிதியமைச்சர் வேறு வந்து நீங்கள் உண்டியல்லாம் போடாதீங்க, கோவிலில் அந்த அர்ச்சகருடைய தட்டுலேயே போடுங்க,
சாமியா பூசாரியுடைய தட்டிலேயே போடுங்கன்னெலாம் வேற சொல்லிட்டு போனாங்க பாருங்க. அப்போ இந்துக்கள்லேயே உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது அப்போ நீங்கள் யாருக்காக இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க? இதில் வேற இன்னும் தாராளமாக சமணர்கள் வரலாமா, பௌத்தர்கள் வரலாமா, பார்சிகள் வரலாமா, கிறிஸ்தவர்கள் கூட வரலாமா. அதனால் எங்களுக்கான ஒரே எதிரி யார் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்றத எப்படி படத்துலலாம் ஒரு தீவிரவாதினா குல்லா போட்டிருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க, அதை ரொம்ப அழகாக வந்துட்டு நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த சட்டத்தையே கொண்டு வராங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன், இப்போது அந்த குறிப்பிட்ட நாடுகளில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க சிறுபான்மையினருக்கு வந்து ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க, ஒரு கொடுமைகளை நடத்திட்டாங்க. பெரும்பான்மை மதம் அப்படின்றது இஸ்லாம். இஸ்லாத்தில் வந்து பிரிவினைகள் அந்த வித்தியாசம் அப்படிலாம் இருக்கான்னு கேட்டால் இருக்குதானே. இஸ்லாத்துலேயே ஷியா முஸ்லீம் இருக்காங்க, அந்த சன்னி முஸ்லீம்லாம் இருக்கிறாங்க, தர்காவுக்கு போய் வழிபடுறவங்க இருக்கிறாங்க, தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, நபிகள் தான் எங்களுடைய கடைசி தூதர்னு நம்புறவங்க இருக்கிறாங்க, அகமதியாக்கள்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க. அப்போ பெரும்பான்மையினர் யாரை என்ன கொள்கையை பின்பற்றுறாங்களோ அந்த கொள்கைக்கு எதிராக இருக்கிறவங்கள எப்படி நடத்துவாங்க? அப்போ அவங்க அங்கேருந்து அகதியாக வந்தாங்கன்னா என்ன செய்ய போறீங்க? ஒரு கேள்வி வருது இல்லையா, அதுவும் உயிர் தானே. அந்த உயிருக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? அப்ப அந்த இஸ்லாமியர் அவங்க வந்து கடவுளை மாத்திக்கிட்டாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த உயிரை வந்து நீங்க நிர்கதியா விட போறீங்களா? இன்னொரு பக்கம் பெண்களுக்கு இன்னைக்கு என்ன அச்சுறுத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய நாடுகள்ல சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க, படிக்க போகக்கூடாது, ஏன் வந்து பெண்கள்லாம் வெளியில் போகணும், அந்த மாதிரியான ஒரு கொள்கைகள்லாம் இருக்குது. இப்போ அதை எதிர்த்து அந்த பெண்கள் படிக்க வரணும்னு நினச்சாங்கன்னா அங்கே அதற்கான சூழல் இல்லைன்னா, ஒருவேளை அவங்க அகதிகளாக இந்தியாவை நோக்கி வந்தாங்கன்னா அவங்கள என்ன செய்ய போகிறீங்க? அப்படி போங்க அப்படின்னு தள்ளி விட போகிறீங்களா, இல்லை அவங்களெல்லாம் நீங்கள் கொண்டு போய் அரபு நாடுகளில் இறக்கி விட போகிறீங்களா? என்ன பேச்சு இதெல்லாம்? அப்படின்னா உங்களுக்கான எதிரி யாரு? அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள்னு நம்ப வைக்கப்பட்ட மக்களுக்கு யார நீங்க எதிரியா சித்தரிக்கிறீங்க அப்படின்றது இதன் வழியாக ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்க வந்து பாபர் மசூதியை இடிச்சுட்டு கோவிலை கட்டிட்டீங்க, ராமர் கோவில். அடுத்தது காசியில என்ன பண்றீங்க, ஞான இதை வந்துட்டு அந்த மசூதியில கீழே இந்து கோவில் தான் இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தது மதுராவில் என்ன பண்றீங்க, அங்க வந்திருக்கீங்க. அப்போ இது முழுக்க முழுக்க யார மட்டுமே நீங்க எதிரியா சித்தரிக்கீங்கன்னா இஸ்லாமியர்களை மட்டுமே எதிரியா சித்தரிக்கிறீங்க. அப்புறம் எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அரபு நாடுகள்ல போயிட்டு எப்படி இந்து கோவிலை திறந்து வச்சுட்டு வரீங்க? கை நடுங்காதா உங்களுக்கெல்லாம், கூசாதா உடம்பு, தெரியல எனக்கு. அப்போ இவ்வளோ கொடூரம் நிறைந்த ஒரு சட்டம் தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம். அதை அவசர அவசரமாக அப்போ கொண்டு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கி அதை நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ புரட்சி வெடிச்சு அதுக்கப்புறமா இந்த தொற்று நோயினால் அது நிற்கப்பட்டிருக்கு. அதை மறுபடியும் இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் எடுத்துகிட்டு வரீங்களே, அப்படின்னா உங்களுக்கு தேர்தலுக்கு எதை சொல்லியும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையா? எதுவுமே இல்லாதனால அந்த கழுவி காய வச்சேன்னு வாங்க பாருங்க, இப்போ வீட்டில் பெண்கள்லாம் அந்த மாதிரி எல்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்கு கையில் கிடைச்சிருக்கிறது இந்த சிஏஏ. கடந்த 11ஆம் தேதி இதை பத்தி ஏன் பேசியிருக்காங்கன்னு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க மேம், இந்த எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ நடந்தது இல்லைங்களா, எஸ்பிஐ வந்துட்டு டேட்டாஸ்க்கு டைம் கேட்கறாங்க, ஆஃப்டர் எலெக்ஷன் June 13th அப்புறம் நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு. அந்த விஷயத்த தலைப்பு செய்தியிலிருந்து மாத்துறதுக்காக தான் இவங்க வந்துட்டு கடந்த 11ஆம் தேதி நாங்கள் வந்து சிஏஏ சட்டத்துக்கான வழிமுறைகள் அதாவது ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 39 பக்கம் இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி இந்த விஷயத்தையே தலைப்பு செய்தியே மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணதா ஒரு விஷயத்த சொல்றாங்க மேம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் உண்மை. அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல இதுவாக சந்தேகமாக சொல்ல வேண்டியதில்லை, அதுதான் உண்மை. ஏன்னா தேர்தலுக்கான பத்திரத்தில் வந்துட்டு யார் அதிக பணத்தை வசூலிச்சிருக்கிறாங்க அப்படின்னா பாஜக தான் அதிகமாக வசூலிச்சிருக்கு. அது மக்களுக்கு போய் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம சாயம் வெளுத்துருமே அப்படின்ற ஒரே ஒரு பயத்தின் காரணமாக தான் அந்த ஹெட்லைன்ஸை எடுத்துகிட்டு இந்த ஹெட்லைன்ஸை கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து செயல்படுத்துகிறாங்களே தவிர மற்றபடி இதில் எதுவுமே வந்துட்டு உடனடியாக நடத்தப்படுமா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் வந்து ரொம்ப பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே வெளியில் வரல, தெரியல. அப்போ இந்த சூழலில் இப்போ நீங்கள் மக்களுக்கான அரசு அப்படின்னு சொன்னால் விவசாயிகளை முதல்ல பாதுகாக்கணுமா வேண்டாமா? அதை விட்டாச்சு. அப்புறம் நீங்கள் எந்த மக்களை பாதுகாப்பதை
பாதுகாப்பதற்காக இவ்வளோ அவசர அவசரமாக இந்த சிஏவை கொண்டு வரீங்க அப்படின்றது புரியல. அப்போது இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் இந்த உணர்வு வழியாக அந்த பிராண்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு புண்ணு அடிபட்டுடும், அதுக்கு ஏதோ மருந்து போட்டிருக்கோம், இல்லை மருந்தே போடாமல் இருந்தால் கூட அதுவே ஆறிக்கிட்டு இருக்கோம், அதில் போய் மறுபடியும் பிராண்டி விட்டு பார்ப்பாங்க. இந்த குரங்கு கையில் பூமாலைன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி குரங்கினுடைய புண்ணுன்னு கூட ஒன்று இருக்குது, அதை அடிக்கடி தானே சொரிஞ்சு சொரிஞ்சு பார்க்குமா, ஆயிடுச்சா இல்லையா, ஆயிடுச்சா இல்லையா. அந்த வேலையை தான் இன்றைக்கி வந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் எங்கே தன்னுடைய சாயம் வந்து வெளுத்துட போதோ, ஏன்னா ஓரளவு படித்தவங்களுக்கு ஓரளவு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த பத்திரத்தில், அதாவது எஸ்பிஐ வந்து வெளியிடலை அப்படின்னு சொன்னாலும் கூட அங்கே யார் அதிகமான பணம் வாங்கியிருக்காங்க, எந்த கட்சி வந்து பணம் வாங்கியிருக்கு அப்படின்றது தெரியும். ஆனால் சாமானியமாக சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அவனுக்கு அதிகாரபூர்வமாக வந்துருச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். அதனால அதுலேருந்து மாற்று வழி என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த சிஏவை ரொம்ப சரியாக வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல். கண்டிப்பா உச்சநீதிமன்றம் கூட அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டைமிங் கொடுக்க முடியாது, உடனடியா, அதாவது இன்னைக்கு 12ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்க அனுப்பிடுங்க. எலெக்ஷன் கமிஷன் வருகின்ற 15ஆம் தேதி அவங்களோட வெப்சைட்ல வந்துட்டு இது ரிலீஸ் பண்ணும். இப்ப வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சு போயிடும் எந்த கட்சி அதிகமான பணம் வாங்கியிருக்காங்கிற விஷயத்த. தமிழ் மீடியா நேயர்களுக்காக இன்னைக்கு பல அரசியல் சார்ந்த தகவல்களை வந்துட்டு நம்மளோட மஞ்சுளா மேம் நமக்கு சொல்லியிருக்காங்க. உங்களோட அழகான இந்த கருத்துக்கும் இந்த தகவல்களுக்கும் தமிழ் மீடியா சார்பாக நன்றிகள்.